வணக்கம். கலியுக வைகுண்டமான திருமலையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமான் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். அத்தகைய புண்ணிய பூமியான திருமலை அடிவாரத்தில் பசுக்களுக்கான பிரத்யேக கோவில் அலிபிரியில் திறக்கப்பட்டது. அந்த கோவில் என்ன சிறப்புன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோவிலில் வந்து கோ துலாபாரம் வழங்குறது தான் அந்த கோவிலில் சிறப்பு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கதையே இருக்கு. பீஷ்மர் தர்மருக்கு தர்ம உபதேசம் செய்த போது கோ பூஜை, கோ தானம், கோ துலாபாரம் பற்றி எடுத்துரைத்தார். கோ துலாபாரம் என்பது ஸ்ரீ கிருஷ்ண துலாபாரத்திற்கு நிகராக நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்தனர். சக்தி வாய்ந்த கோ மாதாவுக்கு பிரத்யேக கோவில் தான் அலிபிரியில் இப்ப திறக்கப்பட்ட கோவில். நம்ம ஏதாவது இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு நினைச்சு வேண்டிக்கிட்டோம்னா நம்மளால முடிஞ்சதை பசுக்கு எடைக்கு இணையாக தானியமாகவோ பொருளாகவோ வழங்கலாம். கோ துலாபாரம் செய்யறதுனால நம்ம வாழ்வில் இன்னல் நீங்கி சுபிக்ஷம் பெறலாம். அது மட்டும் இல்லை, கோ துலாபாரம் செய்ய நவ கிரகங்களுக்கான தானியங்களை பார்ப்போம். சூரியன் கோதுமை வெள்ளம், சந்திரன் பச்சரிசி, செவ்வாய் துவரை, புதன் பச்சைப்பயிறு, குரு கொண்டக்கடலை, சுக்கிரன் மொச்சை, சனி பகவான் எள், ராகு உளுந்து, கேது கொள்ளு. இப்போ இந்த கோவிலின் சிறப்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் வந்து பசுவை வந்து தெய்வமாக வணங்கிட்டு வந்தாங்க. இப்போவும் அப்படி தான். பசுவோட உடம்புல தேவர்கள் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர் வசிப்பதா ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாமும் அந்த கோவிலுக்கு போய் வணங்குவோம், அதன் பலனை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.